ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2005லேயே எக்ஸாக்ட்லி மணி ஹிஸ்ட் வெப் சீரீஸில் பார்த்த ராபரி இன்சிடென்ட் மாதிரி உண்மையாலுமே நடந்திருக்க ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக August 8, 2005 மண்டேங்கிறதுனால அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸும் ஆஸ் யூஷுவலான கரெக்ட் டைமுக்கு அந்த பேங்க் வந்திருக்காங்க. வீக்கோட ஃபர்ஸ்ட் டேங்கிறனால அந்த பேங்க்கோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேங்க் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் போய் எல்லா ரூம்ஸும் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த பேங்க்கோட மணி வச்சிருக்க வால்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியை காத்திருக்கு. அந்த வால்ட்டில் இருந்த எல்லா பணமும் காணாமல் போயிருக்கு. எப்படி காணாமல் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வால்ட்டுக்கு உள்ளே ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்து ஷாக்கான செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் கிட்டே இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வால்ட் இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே ஜாமாக இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இவ்வளோ பெரிய திருட்டில் யாருக்கு தொடர்பு இருக்கும்? இந்த உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய மணி ஹீஸ்ட் இன்சிடெண்ட்டில் இது ஒன்று. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் காணாமல் போயிருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ராபரி கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேங்க்கில் இருக்க எல்லா பணத்தையும் பொறுமையாக ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு நினச்சது 26 வயசான லூயிஸ் ஃபெர்னாண்டோங்கிற ஒருத்தன் தான். ஒருவேளை இந்த பேங்க்கில் அவன் வேலை செஞ்சிருக்கலாம், இல்லை அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட கான்டாக்ட் கூட இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த பேங்க்குக்கு யூஸ்வலாக போகிற ஒரு பர்சனாக கூட இருந்திருக்கலாம். இவ்வளோ நீட்டாக ஸ்கெட்சு போடுற அளவுக்கு அவனுக்கு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேங்க்கை பற்றி கிளியராக அனலைஸ் பண்ணி தான் பார்த்துருப்பான். இந்த ராபரியை வெறும் இவன் ஒருத்தனால் மட்டும் பண்ண முடியாதுங்கிறதுனால இவனோட டீமில் 25 பேரை சேர்த்துக்கிறான். அவங்ககிட்ட சேர்ந்திருக்க 25 பேரும் ரொம்பவே ஒரு டேலண்டான பர்சன்ஸ் தான். லூயிஸ் ஃபெர்னாண்டோ லீடர்ஷிப்பில் தான் இந்த ராபரி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பேங்க்கில் எப்படி கொள்ளடிக்க போகிறாங்கிறது முன்னாடியே எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. லூயிஸ் ஃபெர்னாண்டோ அவன் தனியாக போய் அந்த பேங்க்கை பற்றி அனலைஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க டீம்கிட்ட ஷேர் பண்ணுறான். அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் இருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் ஒரு லேண்டை நம்ம ரெண்ட் எடுக்கிறோம். அந்த லேண்டோட அண்டர் கிரவுண்டில் 256 அடிக்கு ஒரு பெரிய டனல் தோண்ட போகிறோம். பிரேசில் நாட்டிலேயே பெரிய பேங்க்குனால அந்த பேங்க்கோட வால்ட்டில் நிறைய பணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பணத்தோட வெயிட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம அந்த பணத்தை கொண்டு போகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சேஃபாக கொண்டு போகணும்னா இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு லூயிஸ் ஃபெர்னாண்டோ அவனோட டீம்மேட்ஸ் கிட்ட சொல்கிறான். சரியா, May 2005 அந்த லேண்டோட ஓனர்கிட்ட ஃபேக்கான ஐடி ப்ரூஃபில் அக்ரிமெண்ட்டில் போட்டு அந்த லேண்டை ரெண்டு கெடுக்கிறாங்க. அந்த லேண்டோட ஓனர் எந்த பர்பஸ்க்காக அந்த லேண்டை ரெண்டு கெடுக்கிறீங்கன்னு கேட்டப்போ, இயற்கை செடிகள் அப்புறம் போர்வெல் போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லி தான் இந்த லேண்டை ரெண்டு கெடுத்துருக்காங்க. ஒரு வழியாக அந்த லேண்டில் அவங்க தங்குறதுக்கான ரூம் செட்டப்லாம் பண்ணுறாங்க. முதலே அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு ஆள் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஹோலை போடுறாங்க. இவங்க ஹோல் போட்ட இடத்துலேருந்து அந்த பேங்க்கோட வால்ட் இருக்கிற இடம் 286 அடி. வெறும் 3 மாதத்தில் சீக்கிரமாக தோண்டி முடிக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர மாதிரி அந்த டனலில் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டனல் எந்த இடத்துலையும் பிரேக் ஆகக்கூடாதுக்காக இரும்பு பீம்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த டனலுக்குள்ளே வெளிக்காத்து உள்ளே வர்றதுக்காக வென்டிலேட்டர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக அந்த கேங் வால்ட் வரைக்கும் டனலை போட்டு போயிட்டாங்க. அந்த வால்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் தோண்டாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே ஒர்க்கிங் டேங்கிறனால நைட்டு தோண்ட ஆரம்பித்தா எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் ஹோல் போட்டு அந்த வால்ட்டுக்குள்ளே போயிட முடியும்னு பிளான் பண்ணுறாங்க. வெளியிருந்து பார்க்குற யாருக்குமே எந்த ஒரு டவுட்டும் வரல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க போர்வெல் போடுற ஒர்க் பண்ணுறதுனால எந்த ஒரு டவுட்டும் யாருக்கு வராமல் இருந்திருக்கு. டனல் தோண்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபேக்கான ஐடி ப்ரூஃபில் 11 கார் ரெண்ட் கெடுக்கிறாங்க. சரியாக அவங்க ஸ்கெட்ச் பண்ணபடி சாட்டர்டே நைட் வருது. எல்லா பேங்க் ஒர்க்கர்ஸ் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்கில் யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பேங்க்கில் இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த வால்ட்டுக்குள்ளே கேங் போயிடுறாங்க. வால்ட்டில் புது பணம் பழைய பணம்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. புது பணத்தோட சீரியல் நம்பர் பேங்க்கில் இருக்கவங்க எப்படி நோட் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்க வெறும் பழைய பணத்தை மட்டும் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 160 மில்லியன் பிரேசிலியன் ரியல் அளவுக்கு கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம இந்தியன் ரூபீஸில் பார்த்தீங்கன்னா 500 crores, அதாவது 500 கோடி. அம்மோ, இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் எவ்வளோ பணத்தையும் அடிச்சிருக்காங்க. அந்த பணத்தோட வெயிட் மட்டும் 3500 கேஜி. கொள்ளை அடித்த எல்லா பணத்தையும் அவங்க ரெண்டு கெடுத்த காரில் லோட் பண்ணுறாங்க. அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்த டனலில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கக்கூடாதுக்காக ஒரு விதமான பவுடர் யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஆஸ் யூஷுவலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வராங்க. எப்பவும் போல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லா ரூம்ஸும் செக் பண்ணிவிட்டு அப்படியே பேங்க்கோட வால்ட்டு செக் பண்ண போகலான்னு பார்க்கும்போது தான்
அங்கே இருக்கிற பழைய பணம் எல்லாமே காணாமல் போயிருக்குங்க விஷயம் இவருக்கு தெரிய வருது. பேங்க்ல இருக்க சீனியர் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு அந்த பேங்க்கோட வால்ட்டை பார்க்கும்போது இங்கே மிகப்பெரிய டனல் வந்து தோண்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த டனலுக்குள்ளே இருக்கிற வென்டிலேஷன் சிஸ்டம் லைட் சிஸ்டம்லாம் பார்த்து போலீஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. போலீஸ்க்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது தான் ஒரே ஒரு சிம் கார்டு மட்டும் கிடைக்குது. பட் அந்த சிம் கார்டும் ஒரு ஃபேக்கான ஐடி ப்ரூஃபில் தான் இருக்குது. 160 மில்லியன்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால போலீஸ் இதில் ரொம்ப மும்முரமாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பிரேசில் நாட்டில் நடந்த ராபரி கேஸில் இதுதான் ரொம்ப பெரிய ராபரி கேஸ்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் ஷோரூம்லேருந்து பேசுகிறோம், எங்ககிட்ட ஒருத்தர் 10 கார் வாங்கினாரு, ஆனால் 10 காருக்கும் பணத்தை அவர் வெறும் கேஷாக மட்டும் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஒருவேளை சென்ட்ரல் ராபரி கேஸ்க்கும் இவருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் எதுக்கும் என்கொயரி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக போலீஸ் அந்த 10 கார் வாங்கினவனை கண்டுபிடிச்சி என்கொயரி பண்ணும்போது அவனும் அந்த ராபரி பண்ண கேங்கில் ஒருத்தன் தான் போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்கிட்ட இருந்து 1 மில்லியன் பிரேசிலியன் ரியால் அளவுக்கு பணம் ரெக்கவர் பண்றாங்க. அவன் சொன்ன ஆதாரத்தை வச்சு 8 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் பிரேசிலியன் ரியால் அளவுக்கு தான் இவங்களால பணத்தை ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. மற்ற யாரையுமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த லூயிஸ் பெர்னாண்டோ அண்ட் அவங்களோட கேங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எந்த போலீஸ்னாலே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ராபரி கேஸில் இது ஒன்றா பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் போலீஸ் தேடிட்டே தான் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருப்பாங்கன்னு யாருனாலும் சொல்லவே முடியல. இதை எப்படி இவ்வளோ கேர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும், போலீஸ் கிட்டேருந்து எப்படி இவ்வளோனால மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிருக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸும் வருது. வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த ராபரி எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஒரு உண்மையான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சஞ்சு சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய் அண்ட் ஹேவ் அ குட் டே.